வணக்கம் நண்பர்களே. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 17 ரோட் மேப். இது 5 மார்க் கொஸ்டினு. ரோட் மேப் போகிறதுக்கு மேலே அவங்க ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம இருக்கிற இடம் யூஆர் இனி ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் சேர வேண்டிய இடம் இப்போ அபிராமி டெக்ஸ்டைல் அப்படின்னம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வேண்டியது, கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், வாக் பாஸ்ட், யூ வில் சீ த. இந்த 5 வார்த்தைகளை வந்து சென்டென்ஸை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாறையில் நேராக செல்ல வேண்டும், வலது பக்கம் திரும்பவும், இடது பக்கம் திரும்பவும், கடந்து செல்லவும், இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ரோட் மேப் எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் ரோட் மேப் இருக்குது. யூஆர் ஹியர், நம்ம இருக்கிற இடம் வந்து பார்க். நம்ம போகிற இடம் வந்து மெயின் ரோட்டில் போகிறோம், டெம்பிளை தாண்டி போகணும். ஹோட்டல் பக்கத்தில் அபிராமி டெக்ஸ்டைல் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னம்னா, கோ ஸ்ட்ரெயிட் அலாங் த மெயின் ரோட். மெயின் ரோட்டில் நேராக நடந்து போகணும். டேர்ன் லெஃப்ட், லெஃப்ட் சைடில் திரும்பணும். வாக் பாஸ்ட் த டெம்பிள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிளை கடந்து போகணும். டேர்ன் ரைட், அப்படி நேராக போனோம் அப்படின்னம்னா ரைட் சைடில் திரும்பணும். யூ வில் சீ த அபிராமி டெக்ஸ்டைல். நம்ம முன்னால் பார்த்த அந்த 5 வேர்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 5 வேர்ட்ஸை தான் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன வச்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை வச்சே தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், வாக் பாஸ்ட், யூ வில் சீ த, எந்த இடம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடம். இந்த 5 தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ரோட் மேப்பில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். இது 5 மார்க் கொஸ்டின்றனால 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னம்னா 5 மார்க். இதில் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அனைவரும் சிறந்த மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள்.